ஆரம்பிக்கலாம். நான் உங்க கீதம்லா. இந்த வீடியோவில் வந்து நம்ம எம்ஐ இன்இயர் ப்ரோ ஹெச்டி ஹெட்ஃபோன்ஸோட ஃபுல் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ ரிவ்யூக்குள்ள போகிறது முன்னாடி ஃபஸ்ட்டு பாக்ஸ் என்னென்ன கிடைக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பாக்ஸ் ஓப்பன் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஒரு வாரண்டிக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் கிடைக்குது. அதுக்கப்புறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு பாக்ஸ் கிடைக்குது. அந்த பாக்ஸில் வந்து ஹெட்ஃபோன்ஸ் வந்து நீட்டாக பேக் ஆயிருக்கு. அந்த ஹெட்ஃபோன்ஸை எடுத்துகிட்டு வெளில எடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கீழே வந்து எக்ஸ்ட்ரா இயர்பட்ஸ் இருக்குது. ஹெட்ஃபோன்ஸ்க்கு ஆல்ரெடி ரெண்டு இயர்பட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க, அதாவது ஸ்மால் சைஸ் இயர்பட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு மூணு டைப் ஆஃப் இயர்பட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து எக்ஸ்ட்ரா ஸ்மால், ஸ்மால், அதுக்கப்புறம் லார்ஜ். ஸோ உங்கள் இயருக்கு எது கரெக்டாக இருக்கும் உங்கள் காதுக்கு அது வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பேக் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பேக்கில் வந்து நீங்கள் ஹெட்ஃபோன்ஸ் எடுத்துட்டு ஈஸியாக டிராவல் பண்ணலாம். ஸோ இது மட்டும் தான் நம்மளுக்கு பாக்ஸில் கிடைக்குது. ஸோ பாக்ஸில் கண்டென்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இவ்வளோ தான். ஸோ இப்போ வந்து நம்ம ஃபுல் ரிவ்யூ ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எப்பயும் போல நம்ம பில்டே பார்க்கலாம். ஸோ பில்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி இந்த ஹெட்ஃபோன்ஸ் பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்குங்க, ரொம்ப ஸ்டைலிஷாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நிறைய பேர் கேட்டாங்க என்ன இயர்ஃபோன்ஸ் இது அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டாங்க. ஸோ உண்மையிலே பில்ட் குவாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது, ரொம்ப ஸ்டைலிஷாக இருக்குது. ஸோ பில்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி ரொம்ப ஸ்டர்டியாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த இயர்ஃபோன்ஸ், அதுக்கப்புறம் அந்த ரிமோட் கண்ட்ரோல் கனெக்ட் கண்ட்ரோல் பண்ணுறது அந்த இது, அந்த மைக், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே இருக்க ஹெட்ஃபோன்ஸை கனெக்ட் பண்ணுற அந்த கனெக்டரும் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து அலுமினியமால் செஞ்சது, லைட் வெயிட் அலுமினியமால் இருக்குது. ஸோ ஃபுல்லி மெட்டல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நல்லா டியூரபுளாகவும் இருக்குது. கீழே தட்டி கூட பார்த்தேன், தட்டி கூட பார்த்தா கூட எதுவும் நம்மளுக்கு அந்த பிளாஸ்டிக்கி ஃபீல் கிடைக்கல, ஃபுல்லாக மெட்டல் தான். ஸோ வெயிட்டாக கூட லாக்ஸி இயர்ஃபோன். ஸோ அந்த லைட் வெயிட் அலுமினியம்னால நமக்கு ஒரு ப்ரீமியம் லுக்கும் கிடைக்குது, அந்த மேட் ஃபினிஷ்னால நமக்கு அந்த ஒரு ப்ரீமியம் லுக்கும் கிடைக்குது, ப்ளஸ் ரொம்ப டியூரபுளாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ பில் குவாலிட்டியை பொறுத்தவரைக்கும் எந்த விதமான குறையும் இல்லை, பில் குவாலிட்டி வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ பில் குவாலிட்டிக்கு ஒரு பெரிய தம்ஸ் அப் அப்படின்னு தான் சொல்லலாம். அதுக்கப்புறம் வயர்ட் இயர்ஃபோன்ஸ்னால நீங்கள் கேட்கலாம். ஸோ வயர்னால வயர் குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு கேட்கலாம். ஸோ வந்து நான் அந்த பேக்கில் போட்டு தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ பேக்கில் போட்டு ட்ராவல் பண்ணிட்டு இருந்தேன். ட்ராவல் பண்ணும்போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வயர் குவாலிட்டி ரொம்ப டேங்கில் ஆகல, ஆக்சுவலி சொல்லணும். ஸோ டேங்கில் பற்றி நீங்கள் கவலைப்படுத்தாவே, அந்த மிக்சர் மாதிரி ஆகல, அந்த மிக்சர் மாதிரி ஆகல. ஸோ ஹெட்ஃபோன்ஸ் ஈஸியாக எடுத்து டக்குன்னு யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இப்படி போட்டு வச்சதுக்கப்புறம் உங்களுக்கு அப்படியே ஒரு மிக்சர் மாதிரி ஆகல, ஈஸியாக யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ டேங்கிலிங் பற்றி நீங்கள் கவலைப்படுத்தாவில்ல. அதுக்கப்புறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வயர் டியூரபிலிட்டி, வயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா திக்காக தான் இருக்கும், ஒரு ஃபைபர் வயர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ எவ்வளோ எழுத்து பார்த்தாலும் நல்லா தான் இருந்துச்சு குவாலிட்டி. ஸோ வயர் டியூரபிலிட்டி நல்லா வரும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ் இப்போ நான் யூஸ் பண்ணது, இந்த ஒரு பத்து நாள் யூஸ் பண்ணதில் பார்த்தீங்கன்னா வயர் டியூரபிலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே இருந்துச்சு, நான் எழுத்து கூட பார்த்தேன். ஸோ வயர் குவாலிட்டியும் சூப்பராக இருக்குது, பில் குவாலிட்டி மாதிரியே வயர் குவாலிட்டிக்கும் ஒரு பெரிய தம்ஸ் அப் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் ஃபிட், ஸோ இயர்ஃபோன்ஸ் ஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் சொன்னால் உங்களுக்கு மூணு இயர்பட்ஸ் கிடைக்கும், எக்ஸ்ட்ரா ஸ்மால் கிடைக்கும், ஸ்மால் கிடைக்கும், அதுக்கப்புறம் லார்ஜ் கிடைக்கும். ஆனால் டிஃபால்ட்டாக வந்து இந்த இதில் வந்து ஸ்மால் இருக்கும். ஸோ எக்ஸ்ட்ராவே ஸ்மால் இல்லாமல் ரெண்டு ஸ்மால் கிடைக்கிறப்போ ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்மால், அப்புறம் ஒரு லார்ஜ். என்னோட காதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஸ்மால் அவங்க கொடுத்த ஸ்மாலே கரெக்டாக இருந்துச்சு. ஸோ நான் மீடி மூணும் ட்ரை பண்ணி பார்த்தேன், அது தேவையில்லன்னு தோச்சு. ஸோ அவங்க கொடுத்த இதுவே நான் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ ஸ்மால் எனக்கு கரெக்டாக இருக்குது. உங்கள் காலத்துக்கு நீங்கள் கரெக்டான இயர்பட்ஸ் சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இயர்ஃபோன்ஸ் வந்து நமக்கு கீழே விழாது அப்படின்னே சொல்லலாம், கீழே விழாது. ஸோ அதை பற்றி நீங்கள் கவலைப்படவே தேவையில்ல, கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகி சொல்கிறது, கரெக்டாக அந்த ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா போதும், எடுக்கிற நம்ம எடுக்கிறவருக்கும் கீழே விழாது. ஸோ இயர் பெயின் அப்படின்னு கூட எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லலாம். நான் ரொம்ப நேரத்துக்கு யூஸ் பண்ணி பார்த்தேன், ரொம்ப நேரத்துக்கு யூஸ் பண்ணி பார்த்தா கூட எனக்கு எதுவும் பெயின்லாம் தெரியல. நான் மேக்ஸிமம் ஒரு 2 ஹவர்ஸ், 3 ஹவர்ஸ் கூட போட்டிருக்கேன். ஒரு ஃபுல் ஃபிளெட்ஜ் படம் 4 ஹவர்ஸ் படம் பார்த்துட்டு கொஞ்சம் பாட்டு கூட கேட்டிருக்கேன். ஸோ எனக்கு எதுவும் இயர்ஸ்லாம் எதுவும் வலிக்கல. ஸோ ஃபிக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ ஃபிக்ஸுக்கும் ரொம்ப கம்ஃபர்ட்டும் ஃபிக்ஸும் ரொம்ப சூப்பராக இருக்குது, எனக்கு எந்த விதமான ஒரு பிரச்சனையும் வரல. ஸோ நீங்களும் எந்த விதமாக கரெக்டாக அந்த பட் சைஸ் உங்கள் காதுக்கு என்ன சைஸும் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான ஒரு பிரச்சனையும் வராது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கீழே வந்து அந்த கண்ட்ரோல்ஸ் இருக்குது. கண்ட்ரோல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணு பட்டன் கொடுத்துருக்காங்க. மூணு பட்டன் வந்து இதில் வந்து நீங்கள் கால்ஸ் கண்ட்ரோல் பண்ணலாம், ஆண்ட்ராய்டு டிவைஸில் வந்து நீங்கள் கால்ஸ் கண்ட்ரோல் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வால்யூம் ஏற்றலாம், வால்யூம் கம்மி பண்ணலாம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாஸ் பண்ணலாம், நெக்ஸ்ட் டேக்குக்கு போகலாம். ஸோ மேலே இருக்க பட்டனை வால்யூம் ஒரு தடவை அனுப்பிச்சிங்கன்னா வால்யூம் அதிகமாகும், கீழே இருக்க அனுப்பிச்சிங்கன்னா உங்களுக்கு வால்யூம் டவுன் ஆகும். நடுவில் இருக்கிறது வந்து ஒரு தடவை அனுப்பிச்சிங்கன்னா ட்ராக் பாஸ் ஆகும், இன்னொரு தடவை அனுப்பிச்சிங்கன்னா ட்ராக் ப்ளே ஆகும், ரெண்டு தடவை அனுப்பிச்சிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் ட்ராக் ஆகும், மூணு தடவை அனுப்பிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து பிஃபோர் ட்ராக் ஆகும். அதே மாதிரி தான் ஒரு தடவை அனுப்பிச்சினா கால் ஆன்சர் ஆகும், அதுக்கப்புறம் அனுப்பிச்சினா ரெண்டு தடவை அனுப்பிச்சினா கால் மியூட் ஆகும், அதுக்கப்புறம் அப்படியே ஹோல்ட் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா கால் வந்து நமக்கு டிக்ளைன் ஆகிடும். ஸோ இந்த கண்ட்ரோல்ஸ் தான், இந்த கண்ட்ரோல்ஸ் வந்து
மகளிர் கூட தேவையில்ல, மேனுவல் அவங்களே கொடுத்துருவோம், ஒரு தடவை படிச்சா அவங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கும். ஸோ அதுவும் ஒரு ஸ்டீல் தானே, நமக்கு பெருசா வெயிட் கூட ஒன்றும் தெரியல. ஆனா வந்து அந்த கண்ட்ரோல்ஸ், எல்லா கண்ட்ரோல்ஸும் நீங்க இப்போ இதுல இருந்தே பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஸோ அதாவது ஹெட்ஃபோன்ஸ் நீங்க போட்டீங்கன்னா நீங்க போன் எடுக்க தவறேன்னு நினைக்கிறேன். அந்த மூணு பட்டன் இருக்கிறதுனால மூணு பட்டன் வச்சு ஈஸியா கிளிக் பண்ணி கண்ட்ரோல் பண்ணிடலாம். ஸோ பட்டன்ஸும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுவும் அந்த அலுமினியம் தான். ஸோ கிளிக்கியா தான் இருக்கும் பட்டன்ஸும் எனக்கு நல்லா ஃபீல் தான் கொடுத்து. பட்டன்ஸும் அவங்க திரும்பி பிளாஸ்டிக்கா போடல, பட்டன்ஸும் அந்த அலுமினியம் தான். ஸோ நல்லா கிளிக்கியா தான் இருந்துச்சு. மைக்ரோஃபோன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் நிறைய பேர் கூட பேசினேன் இயர்ஃபோன்ஸ்ல, கிளியரா இருக்கு. அவங்களுக்கு ஆக்சுவலாக இயர்ஃபோன் போட்டு பேசுறேன்னு கூட தெரியல. ஸோ அந்த அளவுக்கு மைக்ரோஃபோன் கிளியரா தான் இருக்கு. ஸோ மைக்ரோஃபோன் குவாலிட்டியும் ஒரு பெரிய தம்ஸ் அப் அப்படின்னு நான் சொல்றேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சவுண்ட் சிக்னேச்சர். இந்த இயர்ஃபோன்ஸ் நான் முழுக்க மீஏ ஒன்ல டெஸ்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் வேற கொஞ்சம் கொஞ்சம் டிவைஸ்ல டெஸ்ட் பண்ணேன். மீஏ ஒன்ன பொறுத்திருக்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மீஏ ஒன்ல வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஆடியோ டேக் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஆடியோ டேக் இருக்கிறதுனால அந்த போனால எவ்வளோ பெரிய ஹெட்ஃபோன்ஸாக இருந்தாலும் ஈஸியாக அதால் இது பண்ண முடியும். அதனால அதை வச்சு டெஸ்ட் பண்ணுவோம் ஃபுல்லாகவே. ஸோ ஆக்சுவலி பேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இயர்ஃபோன்ஸ்க்கு வந்து ரொம்ப லவுடாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நான் ஃபுல் வால்யூம்ல மீஏ ஒன் வச்சு சத்தியமாக சொல்கிறேன். நான் மீதி எல்லா இயர்ஃபோன்ஸும் ஸ்கல் கேரியில் கூட நான் எப்பயும் ஃபுல் வால்யூம் வச்சு தான் கேட்பேன். இதில் மட்டும் ஃபுல் வால்யூம் வச்சு நல்லா ஃபுல்லாகவே கேட்க முடியல அப்படின்னே நான் சொல்லுவேன். ஸோ ஒரு 2 points இல்லாட்டி 1 point கம்மி வச்சு தான் மோஸ்ட் ஆஃப் த டைம் கேட்டுருந்தேன். ஒரு வெளில டிராவலிங்ல வெளில சவுண்ட் அதிகமாக இருந்தால் மட்டும் நான் ஃபுல் சவுண்ட் வச்சு கேட்பேன். ஸோ பேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பேஸ்ல வந்தால் கண்டிப்பாக இந்த ஹெட்ஃபோன்ஸ் வாங்க ரொம்ப சூப்பராக இருக்குது பேஸ் வந்து. ஸோ பேஸ் வந்து கண்டிப்பாக ரொம்ப என்ஜாய் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் மெலோடிய சாங்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெலோடிய சாங்ஸ் கூட ரொம்ப ஹெச்டி ஹெட்ஃபோன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அந்த ஹெச்டினால அந்த ஹை டெஃபினிஷன் சவுண்ட் தான் உங்களுக்கு வருது. ஸோ சரௌண்ட் சவுண்ட் இருந்தாலும் அந்த ஹை டெஃபினிஷன் சவுண்ட் இருந்தாலும் உங்களுக்கு ரொம்ப கிளியராக கேட்குது. சவுண்ட் சிக்னேச்சரை பொறுத்தவரைக்கும் எந்த விதமான ஒரு பிரச்சனையும் இல்லை. நீங்க போன்ல பிளக் பண்ணி கேட்டீங்கன்னா அவ்வளவு சூப்பரா இருக்குங்க, சத்தியமா சொல்றேன். கண்டிப்பா என்ஜாய் பண்ணீங்க. வயர்டு இயர்ஃபோன்ஸ் தான், வயர்லெஸ் இல்லைன்னு வயர்லெஸ் இல்லை. ஸோ பேட்டரி பேக்கப் பிரச்சனை வந்து நீங்க உதர போட்டீங்கன்னா நீங்க கேட்டுக்கிட்டே இருப்பீங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா சவுண்ட் சிக்னேச்சர் அவ்வளவு சூப்பரா இருக்கு, கம்ஃபர்ட்டும் சூப்பரா இருக்கும் தான். நீங்க போட்டீங்கன்னா சத்தியமா சொல்றேன் கேட்டுக்கிட்டே இருப்பீங்க. ஸோ ஒரு பெரிய தம்ஸ்அப் அப்படின்னு சொல்லுவேன். சவுண்ட் சிக்னேச்சர் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு. ஆனா என்ன பேஸ் மட்டும், அந்த பேஸ் மட்டும் கொஞ்சம் லவுடா இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்றேன். அந்த லவுட்னஸ் வந்து நான் ஃபுல் வால்யூம்ல கேட்க முடியாது. ராக் சாங்ஸ் ஏதாவது கேட்டீங்கன்னா அது ஃபுல் வால்யூம்ல கேட்க முடியாது, அவ்வளவு சவுண்ட் சிக்னல்ஸ் ரொம்ப லவுடா இருக்கு. ஸோ வந்து அதை வந்து நீங்க டியூன் பண்ணி கொஞ்சம் சவுண்டா கேட்கலாம். இதுவே உங்கள டிவைஸ்லஸ்ல வந்து அந்த இயர்ஃபோன் செட்டிங்ஸ் இருந்துச்சுன்னா அதுல போய் நீங்க கொஞ்சம் பீட் பண்ணீங்கன்னா இன்னும் சூப்பரா கேட்கலாம் அப்படின்னு நான் ஃபீல் பண்றேன். ஆனா மெலோடிய சாங்ஸ் எல்லாம் நீங்க ஃபுல் சவுண்ட் சூட கேட்கலாம், அவ்வளவு சூப்பரா இருக்கு. ஸோ இது மட்டும் நீங்க நோட் பண்ணுவோம். கொஞ்சம் பேஸ் மட்டும் ரொம்ப அதிகமா இருக்கு, அது மட்டும் பேஸ் சாங்ஸ்ல அது பேஸ் அதிகமா இருக்க சாங்ஸ்ல கேட்டீங்கன்னா நீங்க வந்து ஒரு வால்யூம் கம்மி பண்ணி தான் கேட்கணும். ஸோ சவுண்ட் சிக்னேச்சர் பொறுக்கும் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை, ஒரு பெரிய தம்ஸ்அப் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கனெக்டர் 3.5 ஹெட்ஃபோன் ஜாக்ல வந்து கனெக்ட் பண்ண முடியும். ஸோ கனெக்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னால அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோல்ட் பிளேட்டட் கனெக்டர் தான் சொல்லலாம். கனெக்டரும் மெட்டல்னால அது நல்லா டியூரபிளாக தான் இருக்கு. ஸோ பிரச்சனை இல்லை, கனெக்டர் பொறுத்த வரைக்கும் எந்த விதமான பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாய்ஸ் கேன்சலிங். இது ஆக்சுவலி நாய்ஸ் கேன்சலிங் எதுவுமே இல்லை, பட் அவங்க எதுவும் மென்ஷன் பண்ணல. பட் உண்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்க ஹெட்ஃபோன்ஸ் போட்டுட்டு நீங்க ஃபுல் சவுண்ட் வச்சிட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சத்தியமா வெளில இருக்க நாய்ஸ் எதுவுமே உங்களுக்கு கேட்காது. ஸோ நீங்க கவலவே படுத்தாவில் வெளில இருக்கு. நான் பஸ்ல டிராவல் பண்ணும்போது கூட நிறைய தடவை போட்டு கேட்டேன், சத்தியமா வெளில ஒரு சவுண்ட் கூட எனக்கு கேட்கல. ஸோ நாய் சுத்தமா ஃபுல்லா நாய்ஸ் கேன்சல் ஆயிடும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதே சமயத்துல நீங்க ஃபுல் சவுண்ட்ல இயர்ஃபோன்ஸ் வச்சு பாட்டு கேட்டா கூட பக்கத்துல இருக்கவங்களுக்கும் கேட்காது. ஸோ அவங்களும் நீங்க கேட்குமான்னு சொல்லி கவலைப்பட தேவையில்ல, பிளஸ் உங்க அவங்க நாய்ஸும் உங்களுக்கு கேட்காது. ஸோ இயர்ஃபோன்ஸ் அது ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம சவுண்டும் வெளில கேட்காது, அவங்க சவுண்டும் நம்மளுக்கு உள்ள கேட்காது அப்படின்னு சொல்றேன். ஸோ நாய்ஸ் கேன்சலிங் சிங் பொறுத்தவரைக்கும் ரொம்ப சூப்பரா இருக்கு. ஸோ ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் போட்டது வந்து 2200 rupees அது பாக்ஸ்ல போட் பண்ணிருக்காங்க. ஆனால் நம்மளுக்கு வந்து 2000 rupees கிடைக்கிது, 1989 rupees கிடைக்குது. சில டைம் ஏதாவது ஆஃபர்ல உங்களுக்கு சிக்கிச்சுன்னா 1500 rupees கூட கிடைக்கும் அப்படின்னு சொல்றேன். ஆக்சுவலி உங்களுக்கு ஹெட்ஃபோன்ஸ் வேணும், இயர்ஃபோன்ஸ் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல டீல் அப்படின்னு சொல்லலாம். அவங்க இயர் பட்ஸ் கூட கொடுக்குறாங்க, அதுவும் 6 months வாரண்டி இருக்கு, டியூரபிள், எல்லா சவுண்ட் சிக்னேச்சர் ஒரு பக்கா பர்த், ஒரு பக்கா பேக்கேஜ் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்க போட்டு வச்சிட்டீங்கன்னா கண்டிப்பா ஒரு 2 வருஷத்துக்கு ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டா இருக்கும் நினைக்கிறேன் இந்த இயர்ஃபோன்ஸ் வந்து. ஸோ உங்களுக்கு அதிகமா பட்ஜெட்ல வயர்லெஸ் தான் வேணும்னா வயர்லெஸ் எதுவும் இவ்வளவு சூப்பரா இல்லை, பட் வயர்டு வேணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா வாங்கலாம். பி பிராண்ட் நம்ம தெரியும்னா அது மாதிரி நிறைய ஃபோன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், அவங்களோட பிராண்ட் எல்லாம் கொஞ்சம் நம்பியே வாங்கலாம் அப்படின்னு சொல்லலாம். டிசைனை பொறுத்தவரைக்கும் எல்லாமே சூப்பரா இருக்கு. ஸோ வேர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2000 rupees பட்ஜெட் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா நம்பி வாங்கலாம். நான் யூஸ் பண்ணிருக்கேன், 10 days யூஸ் பண்ணி தான் இந்த ரிவ்யூ சொல்றேன். ஸோ வேர்ட் 2000 rupees ஒரு பக்கா வேர்ட், ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜ் அப்படின்னு தான் நினைக்கும். ஸோ இந்த வீடியோ கீழே தான் உங்களுக்கு இந்த வீடியோ புதுசாக லைக் பண்ணுங்க, பிடிக்கலாம் லைக் பண்ணுங்க, ஏதாச்சும் கேள்வி இருந்தால் கீழே கமெண்ட் செய்யுங்க. ஆனால் மறக்காம நம்ம கிட்ட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மகிழ்ச்சி.